யுனைடெட் பெங்காலி சமாஜ் சார்பாக கலைஞர் கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோவை மாநகராட்சி துணை மேயர் கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தார். கோவையில் தொழிற்சாலை ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வங்காள மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இவர்களது நலன் கருதி யுனைடெட் பெங்காலி சமாஜ் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சார்பாக கோவையில் கலைஞர் கோப்பை கிரிக்கெட் போட்டி கோவை ஆரஸ்புரம் பர்லி கிரவுண்ட் மைதானத்தில் ஒருநாள் தொடராக நடைபெற்றது. இதில் 10 மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த பெங்காலி சமுதாய மக்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்நிலையில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு வழங்கும் விழா மைதானத்தில் நடைபெற்றது. யுனைடெட் பெங்காலி சமாஜ் கோயம்புத்தூர் தலைவர் ஷேக் இம்ரான் அலி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாகிகள் ராஜீவ் குர்மக்கர், ராக்கி குமண்டல், ஷேக் இசாம், ஷேக் ரோஷன் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், மாமன்ற உறுப்பினர் அழகு ஜெயபால், திமுக வார்டு செயலாளர் ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் இமயம் ரஹமத்துல்லா, காங்கிரஸ் பிரமுகர் காட்டூர் சோமு ஆகியோர் கலந்து கொண்டு முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவித்தனர். சரி, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம பெங்காலி அசோசியேஷன்லேருந்து கிரிக்கெட் மேட்ச் இங்கே நடந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போது கலைஞர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம மெயின் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவன் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிப்யூட்டி மேயர் வந்திருக்காங்க, அவனும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டைலிங் வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம பெங்காலி சமாஜ்லேருந்து எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம கேட்குறாங்கோ அவனை எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. அதனால் நம்மளும் சேர்ந்து எல்லாம் பண்ணுற மாதிரி நம்மளும் ஐடியா பண்ணிட்டுருக்காங்க. பொதுவாக நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன விதமான இதெல்லாம் சலுகைகளை கொடுத்துருக்குது? ஓ, நல்லா இருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவை நம்ம அவங்க இது பண்ணும்போது பண்ணுறாங்க. இப்போது சின்ன ஒரு விஷயம் இருக்கேன் நம்மளுக்கு. நம்ம இப்போ பட்டறம் வந்து 4000 பட்டறம் நம்ம கோயம்புத்தூரில் பட்டறம் இருக்காங்க. நம்ம வெளியூர்லேருந்து வர பட்டறம் இங்கே இருக்காங்க. நம்மளால் அதை லெட்டர் ஒன்று கொடுக்கப்படும். அந்த லைசன்ஸு வந்து நம்மளுக்கு சரியாக கார்பரேஷன்லேருந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. அது நம்ம முன்னாடி எல்லாம் என்னென்னு சொல்லியிருக்கோம், நம்ம எல்லாமே கடிச்சிருக்கோம். இதுவும் நம்மளுக்கு கடிக்கும், நம்மளுக்கு தெரியும். அது சேருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கப்படும். நம்ம டிப்டி மேட்ஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதை நம்ம இனிமேல் கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் நல்லா கடிச்சிருக்கோம். நல்லா அதனால நம்மளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? தேங்க்யூ. கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு 7 வேலை இது ஆகிட்டு இருக்கும். ஒரு 7 8 டீம் இருக்குது. 8 டீம்லேயே நல்லா இது பண்ணியிருக்காங்களே. அதுக்கப்புறம் 2500-3000 ஆடியன்ஸுங்க இருக்காங்க, வந்துருக்காங்க. காலையிலேருந்து நல்லா எப்படி நடந்துருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சரி, நம்ம இதுலேருந்து சரி, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. நல்லபடி நடந்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இந்த உங்கள் பக்கம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிட்டு சோசியல் பண்ணிட்டு இருக்காங்க.